வந்து உங்களுடைய தீவிர பக்தி. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கோம், இங்கே வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். சரி, ஆனா எனக்கு இந்த வாய்ப்பு வந்து உங்ககிட்ட பேசுற அளவுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. சரி, யார் உங்க பேர் என்ன, என்ன வேலை செய்யுங்க? என் பேரு ஜெயந்தி சாமி. சரி, ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல ஃபேஷன் டிசைனிங் எடுத்துட்டு இருக்கேன், பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங், ஹெச்ஓடியா இருக்கேன். சரி, ரொம்ப சந்தோஷம். சென்னையில தான் சாமி இருக்கேன், எனக்கு ஒரு பொண்ணு. சரி, ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் ஆச்சா? பார்த்துட்டு இருக்கோம், வரேன் பார்த்துட்டு இருக்கோம். சந்தோஷம், நல்லபடியா நடக்கட்டும். சந்தோஷம் சார். உங்களை பத்தி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். நான் என்னமா சாதாரண ஆளுமா? இல்லை சாமி, ராத்திரியானா உங்களுடைய வீடியோ பார்க்கறது எங்களுடைய வேலையும். போட்டு விட்டுட்டு உட்காந்து கேட்போம், ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம். நிறைய பேருடைய லைஃபை மாத்தி இருக்குது உங்களுடைய வார்த்தை. அது அது நிச்சயமா உண்மையா சார். ஏன்னா அது எனக்கு வர போனுங்க, ஒரு அம்மா கனடாவிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு. அந்த அம்மா 20 வருஷத்துக்கு முன்னே அந்த அம்மாவனுடைய கணவர் இறந்துட்டார். அந்த அம்மா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க, சாமி நான் எவ்வளோ பேர் வீடியோக்கள் பார்த்தேன், எத்தனையோ ஆன்மீகவாதிங்க வீடியோ பார்த்தேன், எத்தனையோ சாமியாருங்க வீடியோ பார்த்தேன், ஆனால் யார் பேசுனதும் எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கல. உங்கள் வீடியோவை பார்த்து நான் இன்னைக்கு தெளிவாக இருக்கிறேன் சாமி. என்னுடைய கணவர் இறந்து 20 வருஷமாச்சு, நான் அவர் நினைவோடு தான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், என்னம்மா இவ்வளோ பெரிய முட்டாள் வேலை செய்துக்கிறேன்னு. என்ன சாமி அப்படின்னாங்க, உன் கணவர் நினைவோடு வாழ்ந்து நீ எவ்வளோ இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய செயலெல்லாம் இழந்துட்டியம்மா, நீ செய்யறத விட்டுட்டிய. ஏன் சொல்கிறேன்னா, உன் கணவர் இறந்துட்டு அவர் பிறக்காமல் இருந்தார்னா உன் கணவர் நினைவோடு வாழ்றது தப்பு இல்லை. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னே இறந்த கணவர் அவர் பிறந்து காலேஜில் படிச்சுங்கிறாரு. நீ இப்போ போய் உன் கணவரோட நினைவோட வாழ்ந்து நீ மற்ற செயலெல்லாம் செய்யாமல் இழந்துட்டியம்மா, இது அறியாமை இல்லையம்மான்னு. ஆமாம் சாமி, இவ்வளோ நாள் எனக்கு இதை யாருமே இந்த விளக்கம் கொடுக்கல, இனிமேல் நான் தெளிவாக இருக்கிறேன்னு செய்கிறாங்க. இங்கிலாந்து நாடுன்னா கவிச்சு சாப்பிடாமல் இருக்க முடியாது, இங்கிலாண்டில் போய் கவிச்சு நாட முடியுமா? அப்படிப்பட்ட நாட்டிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சாமி முதல்ல நான் ஒண்டி கவிச்சு சாப்பிடா இருந்தேன், இன்றைக்கி என் ஃபேமிலியே கிட்டத்தட்ட எங்கள் குடும்பம், எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், தம்பி, தங்கண்ணி எல்லோரும் சேர்ந்து ஒரு 15 பேர் இருக்கிறோம் இங்கே, நாங்கள் கவிச்சு சாப்பிட்றதில்ல. நாம் இங்கே எங்கள் குடும்பம் மட்டும் இல்லை, எங்களை சார்ந்த குடும்பங்கள்லாம் கவிச்சு சாப்பிட்றது நிறுத்திட்டாங்க அப்படின்னு. அப்போது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஒன்றும் பெரிய படிப்பாளி இல்லை, ஒரு பெரிய மகான் இல்லை, ஒரு பெரிய பணக்காரன் இல்லை, நம்ம சாதாரண ஒரு மனுஷன். ஆனால் அனுபவத்தை வச்சு நான் பேசின்னுக்கிறேன். இந்த அனுபவம் பல பேர் வாழ்க்கைக்கு உதவி இருக்குது, அது ஒரு சின்ன சந்தோஷம் தானே தவிர, நான் இவ்வளோ பேர் பாராட்டினாங்க அப்படின்னு நான் ஒரு பெரிய ஆளுன்னு நான் எப்பவுமே நினச்சது இல்லைம்மா. என்ன அந்தம்மா தாமரைச்செல்வி தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் இருக்கிறாங்களே, அந்தம்மா என்னை ஒரு நாள் சொன்னாங்க, சாமி உன்னை ரிஷின்னு சொல்லலம்மா, மகானன் சொல்லம்மா, முனிவர்னு சொல்லம்மா, சித்தர்ன்னு சொல்லம்மா அப்படின்னு லைனாக சொன்னாங்க. எதுவுமே சொல்லாத மனுஷன் சொல்லுமான்னு. ஏன்னா உண்மை அது, நான் ஒரு சராசரி மனிதன், நான் பேசின்னு இருக்கிறது ஒன்று வானத்திலிருந்து வந்து நான் முனிவர் சித்தர் புத்தர்ன்னு பேசின இல்லை, என்னுடைய அனுபவத்தை மக்களுக்கு சொல்லின்னுக்கிறேன். அதை எடுத்துக்கிட்டு எடுத்துக்காதான் அவங்களோட சொந்த விஷயம் அது. இது இந்த அனுபவத்தை நான் பேசுகிறேன்னு நான் பெரிய மகானு, நான் பெரிய ஞானி அப்படின்னு சொன்னால் என்ன நான் ஏமா, மற்றவங்களை ஏமாத்தணும் இல்லையே, என்னையே நான் ஏமாத்திக்கிற கதையாக போடுவது. அதனால் நான் அதை விரும்புறது இல்லைம்மா, நான் மனுஷன், அனுபவத்தை பேசுகிறேன், அதை எடுக்கிறதும் எடுக்காத உங்களுக்கு சொல்லு. உங்களுடைய கருத்துக்கள் வந்து அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போய் சேருது. ஆமாம், அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ். அது ஏன்னு சொன்னால், சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு, அவருக்கு வயசு 78. அவர் ஃபோன் பண்ணுறாரு, எல்லா ஆன்மீகமும் கேட்பேன் சாமி, அந்த ஆன்மீகம் கேட்கும்போது எப்படின்னா 8வது மாடியில் பேசின்னு இருந்தால் கீழேந்து கேட்குற மாதிரி தான் கேட்கும், ஆனால் உங்களுடைய ஆன்மீகம் வந்து நெஞ்சிக்குள்ளே இறங்குது அப்படின்னு. ஏன்னா இப்போ ஒரு இங்கிலீஷ்காரனை உட்கார வச்சுட்டு நான் போய் தமிழில் பேசினா அவனுக்கு என்ன புரியும்? இல்லை அவன் இங்கிலீஷ்காரன் நான் உட்காந்து இங்கிலீஷில் பேசினா எனக்கு என்ன புரியும்? அது மாதிரி பேசி என்ன புண்ணியம்? ஒரு விஷயம் நம்ம பேசுவோம், நம்ம ரெண்டு பேர் தான் இப்போ பேட்டி எடுக்கிறோம், ஆனால் இது நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடாது, இது உலகத்துக்கு இருக்கணும், அடுத்தவனுக்கு பயன் தரணும் நம்ம பேசுகிற பேச்சு. அப்போ அப்படி பேசும்போது அவனுக்கு புரியிற மாதிரியே பேசணுமே தவிர, நான் பேசுகிற மாதிரி தான் பேசுவேன்னு பிரயோஜனம் இல்லை. இந்த இலக்கணம் இலக்கியம் எல்லாம் அது ஸ்கூலில் காலேஜில் வச்சுக்கலாம், பொது இடத்துல தேவையற்றது. அப்போ பொதுமக்களுக்கு சேராது, படித்தவங்களுக்கு வரைக்கும் சேரும். இன்னைய ஆன்மீகத்தில் ஆன்மீகம்னா எல்லா ஆன்மீகம் தான்,
எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் ஆன்மீகத்தில் அவங்கள சார்ந்து போகிறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசு 45 வயசு 50 வயசு 60 வயசு இருக்கும். ஆனால் என் வண்டி ரோட்டில் போக முடியல. 10 வயசு பசங்க, 15 வயசு பசங்க, 20 வயசு பசங்க வண்டியை பிளாக் பண்ணி இறக்கி செல்ஃபி எடுத்துன்னு போகிறாங்க. அன்றைக்கி ஒரு சென்னை சில்க்கு ஒரு வேலையாக போயிருந்தேன் நான், திருவள்ளூர் சென்னை சில்க்கு. அவங்க வீட்டுக்காரர் ஃபோட்டோ எடுக்கிறாரு. அந்த பொண்ணை சொல்லுது, மாமா செல்ஃபி எடுமாம்மா, செல்ஃபி எடுமாம்மான்னு. யாரோ எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம மேலே ஒரு வெறிக்கு காரணம் என்னன்னா, நம்ம பேசுகிற பேச்சு அவங்களுக்கு புரிஞ்சுது, அதுதான் காரணம். உங்களுடைய வார்த்தைகள், மோட்டிவேஷ்னலான ஸ்பீச் எல்லாமே எல்லாருடைய ஸ்டேட்டஸ்லையும் இருக்கு, அந்த 30 செகண்ட். ஆமாம் ஆமாம் இருக்கு. ஆமாம். ஸோ அதை நிறைய பேர் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் வந்து. எனக்கு யாரோ ஒரு பசங்க போட்டிருந்தானுங்கம்மா, ரொம்ப அருமையாக போட்டிருந்தானுங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தானே, என் கையில் கொடுக்காது என் கழுத்தில் போட்டானுங்கன்னு வருத்தப்பட்டேன். ஏன்னா ஒரு தொப்பியை போட்டானுங்க எனக்கு. இந்த கண்ணாடியை போட்டதை கழிச்சு வச்சுன்னுக்குறேன். கூலிங் கிளாஸ் ஒன்று போட்டுங்களா, ஒரு எங்கன்னா ஒரு 1000 சவரம் இருக்கும் பொழுது 2 சைனி உள்ள பெருசு மாட்டுச்சாலங்க மாதிரி மாட்டி வச்சுட்டாங்க. ஒன்னே ஒன்று கொடுத்துருந்தா அந்த ஆசிரமத்தை கட்டிட்டு இருப்பாங்க, ஆனால் கொடுக்க மாட்டாங்க, என் கழுத்தில் தான் போடுவேன். அந்த மாதிரி பண்ணுறானுங்க பசங்க. இல்லை நீங்கள் சொன்ன வார்த்தை அந்த மாதிரி. அதுதான் பசங்களுக்கு, நீங்கள் எந்த வீடியோவை எடுத்தினாலும் என்னுடைய வீடியோ இல்லாத இதுவே கிடையாது வாட்ஸ்அப்பில். அந்த மாதிரி அளவுக்கு அது ஆயிடுச்சு பசங்க அவ்வளோ. அது ஒரு குரூப் குரூப்பாக இருக்கிறாங்க அவங்க எடுத்து போகிறாங்க. அதை தான் சொன்னேன், ஆன்மீகன்றதை ஒரு 40க்கு மேலே இப்போ வருவாங்க. ஆனால் இளமையில் இளைஞ்ச பசங்க வருகிற ஆன்மீகம் எனக்கு தான். நான் கல்கட்டா போயிருந்தேன். கல்கட்டா போகும்போது ஸ்டேஷனில் இறங்கணும். மம்தா பானர்ஜியினுடைய கட்சிக்காரனு 3 பேரை சுட்டுட்டாங்களாம், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர். நாங்கள் போன அன்றைக்கி தான் மம்தா பானர்ஜியோட கூட்டம். எனக்கு அசந்து போயிட்டேன் நான். இது இவ்வளோ இவ்வளோ தான் குச்சி, அதில் மம்தா பானர்ஜி கொடி, எல்லாம் சின்ன பசங்கம்மா, ஒரு 18 வயசு 20 வயசு 25 வயசு பசங்க. நான் அங்கேயே அப்போவே சொன்னேன், அப்போ எலெக்ஷன் வந்ததுன்னா மம்தா பானர்ஜி தான் சீஃப் மினிஸ்டர். ஏன்னா முதுமையில் இருக்கிறோம் எப்படி ஒன்றா மாறிடுவான், இந்த இளமையில் இருக்கிற வெறி இருக்குது அது மாறவே மாறாது. இன்னைக்கு ஆன்மீகத்தில் அந்த இளமையில் என் மேலே அவ்வளோ வெறியாக இருக்கிறாங்க, அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா எனக்கு சொல்லுமா. ஒரு அந்த சின்ன தலைமுறை கூட நீங்க கூட்டிட்டு வரீங்கன்னா அந்த இது ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா அது மாறுதுன்னும் போது நம்மளாலையும் ஒரு 4 பேரை மாற்ற முடியுமேன்ற ஒரு சந்தோஷம். பெரியவங்க இல்லாமல் சின்ன பசங்க முதற்கொண்டு எல்லாருமே, அது ரொம்ப பெரிய விஷயம். அது எதுவோ அவங்க நம்மளை விரும்புகிறாங்க. காலங்காலமாக நம்ம இறை வழிபாட்டை செஞ்சுட்டு இருக்கோம் சாமி, ஆனால் இறை வழிபாட்டை வந்து அரசியலாக்கும் செயல்பாடுகளில் இருந்து மக்களை நம்ம இப்படி வந்து விழிப்புணர்வு எடுத்துட்டு வர்றது. மக்கள் நம்ம சிந்திக்கணும், அரசியல்ன்றது தனிப்பட்டது, அது நாடோட போகிறது. ஆன்மீகம்ன்றது நம்ம உடலோட வர்றது. அரசியல்ன்றது இன்னைக்கு ஒரு கட்சியில் இருக்கலாம், நாளைக்கு ஒரு கட்சியில் இருக்கலாம், இன்னொரு கட்சியில் போகலாம். ஆன்மீகமே இன்னைக்கு அரசியல் மாதிரி ஆகி போச்சு. இன்னைக்கு இந்த மதத்தில் இருக்குது, நாளைக்கு அந்த மதத்தில் இருக்குது, இந்த மதத்தை சாமி கும்பிடு அந்த மத, அப்படி போச்சு. இது வந்து என் கடவுள் ஒஸ்தி உன் கடவுள் ஒஸ்தி அப்படின்னு சொல்கிறான் தெரியுமா, அவனுக்கு இன்னும் கடவுளை பற்றி தெரியல. ஏன்னா அவனை பித்த தாய் அவனுக்கு உயர்ந்தவ தான், என் தாய் தான் உயர்ந்தவன் சொல்கிறான்னு சொன்னால் அவனுக்கு இன்னும் தாயினுடைய அருமை தெரியலன்னு அர்த்தம். இன்னைக்கு மதங்கள் அப்படி தான் சொல்லிங்குது, என் மதம் ஒஸ்தி உன் மதம் ஒஸ்தின்னு. ஆனால் எல்லா தாயும் உயர்ந்தவதான்னு நினைக்கிற பக்குவம் இன்னும் அவனுக்கு வரலன்னா தாயினுடைய அருமை தெரியலன்னு அர்த்தம். அது மாதிரி கடவுளினுடைய அருமை தெரியாதவன் என் கடவுள் வச்சு உன் கடவுள் வச்சு ஊருக்கு ஒரு கடவுளை வச்சு எனக்கு கடவுள் உலகத்துக்கு ஒரு பொருள் தம்மா, பேர் ஊர் இல்லாத பொருள் அது. அதனால தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொன்னார், யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமை, கடவுளை பற்றி யாரால் முழுசாக சொல்ல முடியும் அப்படின்னார். யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும்னார், வேறறியாமல் விளம்புகின்றன, அது எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு எனக்கு தெரியாது, 3000 வருஷமாக தேர்றேன்மா கடவுள்கள் முட்டாள் மாதிரி பேசிக்கிறீங்கன்ற. அப்படிப்பட்ட கடவுளை என்னமோ இவன் பக்கத்து விட்டுக்கார மாதிரி, ஏன் உன் கடவுள் ஒஸ்தி உன் கடவுள் ஒஸ்தின்னு. யார் கடவுள் ஒஸ்தி இல்லை, உலக கடவுள் எல்லாருக்கும் ஒஸ்தி. அந்த பக்குவம் வரல, அது மதவாதிக்கு வராது, ஞானிக்கு வரும். மதவாதிக்கு வராது, ஏன்னா அந்த மதத்தை வச்சு அவன் ஒரு பாதுகாப்பை தேடிக்கணும் குழப்பம் நடத்தின்னுக்கிறான், அவனுக்கு அது கிடைக்காது. மதத்தை தான்னா தான் கடவுளை பற்றி தெரியும், மதத்துக்குள் நிற்கணும் கடவுளை பற்றி தெரியாதுமா. அதனால் கட்சி மாதிரி ஆகிப்போச்சு மத வழிபாடு கடவுள் வழிபாடு. இன்றைக்கி வந்து நம்ம வேறு நம்ம ஆசிரமத்துக்கு எதிர்க்க இடம் வாங்கி டைனிங் ஹாலும் சமையல் ரூமும் கட்டிக்கிட்டு இருக்கிறோம்.
இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை பக்தர்களும் சீடர்களும் உதவி செய்ததில் தான் இன்றைக்கி அவ்வளோ பெரிய பாபனம் உருவாகிக்கின்னு இருக்குது. நீங்களாம் கொடுக்குற உதவிகளால் தான் நடந்துருக்குது. இதுக்கு உதவி செய்த நீங்கள்லாம் தெரியணும், அங்கே என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க, நம்ம அனுப்புகிற டொனேஷன் எதனா வீணாக போதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவெல்லாம் எடுக்கிறாங்க. உதவி பண்ணவங்களும் நானே மறைஞ்சாலும் எல்லோரும் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதுக்காக தான் நான் இருக்கும்போதே இதை செய்து வச்சுட்டு போயிடணும், இது காலகாலத்துக்கு பொதுமக்களுக்கு பயன் தரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலையை செய்து நிற்கிறேன். இந்த ரூப் மட்டும் வந்து மொத்தம் 60 சதுரம். அது அந்த 60 சதுரம் போடணுன்னா குறைஞ்சது 80 லட்சம் ரூபாய் அதுக்கு தேவைப்படுது. ஆனால் எல்லோரும் கொடுத்ததையும் அந்த உபதேச காசுங்களையும் சேர்த்து அந்த வேலையை செய்துக்கிறோம். மேற்கொண்டு உதவிகள் செய்திங்கன்னா இன்னும் அது வளர்ச்சி அடையும். வளர்ச்சி அடையும் போது அது உலக மக்களுக்கு அனைவருக்கும் அது பயன் தரும். யாராவது உதவி பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா பிரம்மசூத்திர குழு ட்ரஸ்ட் நம்பர் இருக்குது. இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னா வெளிநாட்டிலேருந்து பிரம்மசூத்திர குழு ட்ரஸ்ட்டுன்னும் போது வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்ப முடியல, அதனால் தனிப்பட்ட அக்கௌண்ட் நம்பரை கொடுக்குறேன், அதில் அனுப்பிச்சிங்கன்னா பரவாயில்ல. அதே மாதிரி சாய் தர்மாவினுடைய ஓனர், சாய் தர்மா டிவியினுடைய ஓனர் செந்தூர் அண்ணனுடைய அக்கௌண்ட்டை போடுவாங்க, அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா கூட வந்து ஆசிரமத்துக்கு சேர்ந்துடும். நீங்கள் உதவி பண்ணுறன்றவங்க பண்ணீங்கன்னா அந்த வேலையை துவங்கி அந்த வேலையை நான் முடிச்சுடுவேன். பிரம்மசூத்திர குழு பாடசாலை ஆசிரமத்தினுடைய கட்டுமான திருப்பணிக்கு தங்களால் இயன்ற நிதி உதவியை வழங்குவதற்கு பின்வரும் வங்கிக் கணக்குகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிரம்மசூத்திர குழு, ஆந்திரா பேங்க், மணவாள நகர் பிரான்ச், திருவள்ளூர். ஸ்ரீ செந்தூரன் பேங்க், HDFC பிரான்ச், போரூர். அக்கவுண்ட் நம்பர் 5010035753609. IFSC கோட் HDFC00390. ஜீவானந்தம் என் அக்கவுண்ட் நம்பர் 5010032435630. IFSC கோட் HDFC00687. பிரான்ச், அண்ணா நகர், தேட் அவென்யூ. தங்களினுடைய மேலான தர்மங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் பின்வரும் தொலைபேசி எண்ணிற்கு அழைக்கவும். செந்தூரன் 9789014547. நன்றி. ஆத்மவனம்.